வணக்கம், திஸ் இஸ் பிவி, வெல்கம் டு பிஎஸ். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈஸியாக எப்படி ஆட்டோ ஹெட்ஷாட் அடிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக ஹெட்ஷாட் எப்படி அடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் அடித்த ஹெட்ஷாட்ஸ் சாம்பிள் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிப்பேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வேறு லெவல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். I loved everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ப்ரோ நாங்களும் ஹெட்ஷாட் அடிக்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்க பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி கியூவே இருக்குது. ஸோ வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோம். ஸோ சொல்லிவிட்டு யார் கியூ வின்னர்னு வீடியோ எண்டில் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் கியூ வின்னராக செலக்ட் ஆகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும். 5 நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீக்லி மெம்பர்ஷிப், 10 நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மந்த்லி மெம்பர்ஷிப். வின்னர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரேண்டம் கமெண்ட் பிக்கா. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தான் வின்னர்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணி அழகாக வீக்லி மெம்பர்ஷிப் மந்த்லி மெம்பர்ஷிப் வின் பண்ணிட்டு போங்க. ஸோ வின் பண்ணிங்கன்னா அழகாக எலக்ட் பாஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ எப்படி ஹெட்ஷாட் போகிறது அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ சிம்பிள் தான், கான்ஃபிக் ஃபைல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். ஸோ அது மூலயமா தான் நம்ம பார்த்துக்கிட்டா ஹெட்ஷாட் எப்படி போகிறோம்னு சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க கான்ஃபிக் ஃபைல் டவுன்லோட் பண்ணால் நம்ம ஐடியா பேன் பண்ணியாகும். ஸோ கண்டிப்பாக கிடையாது, ஹேக் பண்ணால் மட்டும்தான் ஐடியா பேன் பண்ணாங்க. ஸோ ஹேக்குன்றது பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தான் நம்ம ஐடியை டெலிட் பண்ணி நம்ம பேன் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஆப்பும் யூஸ் பண்ண பொருள், நம்ம இருக்கிற டேட்டாலே நம்ம பார்த்திங்கன்னா ரிப்ளேஸ்டே பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதால் எந்த ஆபத்தும் உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு வராது. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, ஸோ உங்களுக்கு வந்து பாருன்னா வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட்டு இந்த கான்ஃபிக் ஃபைல், ஆட்டோ ஹெட்ஷாட் கான்ஃபிக் ஃபைல் வந்து நான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு அப்டேட் ஃப்ரீ ஃபயரில் விட்டாங்கன்னா டக்குன்னு மாறிடும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ ஹெட்ஷாட்டு இந்த கான்ஃபிக் ஃபைல் வந்து மாறிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ஆட்டோ ஹெட்ஷாட் கான்ஃபிக் ஃபைல் போடுறேன். ஸோ நம்ம சேனலில் கான்ஃபிக் ஃபைல் போடலாமா வேணாமான்றது வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவரும் கூட உங்கள் ஐடிக்கு வராது, நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் இது பார்த்திங்கன்னா ஹேக் மாதிரிலாம் தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு நார்மலாக நீங்கள் ட்ராக் ஹெட் ஷாட் பண்ணுறீங்க அது மாதிரி தான் தெரியும். ஸோ இதால் பார்த்திங்கன்னா உங்கள் ஐடிக்கு எந்த ஆபத்தும் வராது. ஸோ 100% நான் கேரண்டி தரேன். ஸோ சில பேர் சொல்லுவாங்க இதால் ஆபத்துன்னு. ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம ஐடி பார்த்திங்கன்னா பேன் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற டேட்டா வந்துன்னா ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஐடிக்கு எந்த ஆபத்தும் வராது. ஸோ இதை எப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா, முதல்ல டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ஃபைலோட மீடியா ஃபயர், அதில் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிங்கன்னா டவுன்லோடு கேட்கும். ஸோ அந்த கான்ஃபிக் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இசட் ஆர்ச்சிவர் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில். ஸோ இப்போ ரெண்டே டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா வண்டாச்சு. ஸோ இசட் ஆச்சு தொடங்க. ஸோ நம்ம கான்ஃபிக் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே போங்க, அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஃப் சேனல் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா காம் டாட் டிடிஎஸ் ஃப்ரீ ஃபயர் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா கட் பண்ணிடுங்க, கட்டுன்ற ஆப்ஷனை தொட்டு. ஸோ மேலே பார்த்திங்கன்னா இருக்கா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா டிவைஸ் மெமரி இருக்கும். ஸோ அதை தொட்டு டேட்டா அப்படின்ற இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த கீழே பச்சை கலரில் ஒன்றுக்கா, அதை தொட்டு அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ் இருக்கும்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரிப்ளேஸும் கொடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஐடி ஹேக் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா ரிப்ளேஸுன்ற பட்டன் தொட்டுருங்க. ஸோ தொட்டக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ஈஸியாக அழகாக நீங்களும் ஹெட்ஷாட் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் தான். வீடியோ கீழே இருக்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபிக் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இசட் ஆர்ச்சிவர் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே நான் சொன்ன மாதிரி அப்படியே பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா யாருமே கியூ நான் செலக்ட் ஆகலை. ஸோ இன்றைக்கி
கேட்சும் கியூஎன் அசல்ட் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைப் கொண்டாங்க, நியூ சப்ஸ்கிரைப் கொண்டாட்டு கியூஎன் அசல்ட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சீன் நடந்த வீடியோ டேக் கேர், பை கே.